நமோ வெங்கடேஷாய ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம் வைதேஹி சஹிதம் சுரத்ருமதலே ஹைமே மகாமண்டபே மத்யே புஷ்பகமாசனே மணிமயே வீராசனே சுஸ்திதம் அக்ரே வாசயதி ப்ரபஞ்சனசுதே தத்வம் முனிப்யப் பரம் வ்யாக்யாந்தம் பரதாதிபிப் பரிபிருதம் ராமம் பஜே ஸ்யாமளம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை. நமோஸ்து ருத்ரேந்திரய மானிரேப்யோ நமோஸ்து சந்திரார்க்க மருர்கணேப்யஹ. வடகலை தென்கலை வடுகு கன்னடம் இடமுடபாடை யாதொன்றனாயினும் திடம் உள ரகுகுலத்து ராமன் தன் காதை அடைவுடன் கேட்பவர் அமரர் ஆவரே. எம்பெருமான் கிருபையினாலும் பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் எம்பெருமானாருடைய பரிபூர்ணமான கிருபையினாலே தொடர்ந்து நடந்து வருகின்றதான கம்பன் கண்ட வால்மீகி என்பதான ஒரு தொடர் வாக் யஜ்ஞத்திலே நேற்றைய தினம் வரையிலேயும் சுந்தரகாண்டத்தினுடைய அங்கமாக கம்பநாட்டாழ்வான் எடுத்து இயம்பின பாசுரங்களையெல்லாம் நாம் கலியனடிப்பொடியாக இருக்கக்கூடிய அழுந்தூர் வாழ் கம்பனுடைய ஒரு இன்னருளாலே அனுபவித்து வந்தோம். அதற்கு உறுதுணையாக இருந்தவர் வால்மீகி பகவான் என்பதான விஷயத்தை பார்க்கும் பொழுது இன்றைய தினமும் அங்கே அவர் கிஷ்கிந்தையிலிருந்து அடுத்ததாக என்ன செய்யலாம் என்பதான ஒரு மந்திராலோசனையை செய்து கொண்டு இங்கே ஹனுமான் அங்கதன் போன்றவர்களோடு கூட நடக்க ஆரம்பிக்கிறார். ஏனென்று கேட்டால் ஹனுமான் தான் அதற்கு வழிகாட்டுகிறான். அந்த அனுபவம் மிக்க ஹனுமானை வழித்துணையாக கொண்டு ராமபிரான் லக்ஷ்மணர்கள் பின்தொடர சுமார் 12 நாட்கள் அந்த வெயிலிலும் மழையிலும் குளிரிலும் நடந்து செல்கிறார்கள். எவ்வளவு பேர் என்றால் முன்னாடியே கணக்கு பார்த்தோம் இல்லையோ, 33 கோடி தேவர்களும் 33 கோடி வானரர்களாக இங்கே பரிதுணைவாக வந்து இன்னமும் அதற்கு அடங்காத எண்ணில் அடங்காத வானர கூட்டங்களோடு கூட 12 நாள் நடந்து செல்கிறார். அதனால்தான் ஆழ்வாரே கேட்டார், நடந்த கால்கள் நொந்தவோ என்று கேட்டார். இங்கே வந்து படுத்துட்டிய திருக்குடந்தையில் ஆறாமுதா ராமாவதாரத்தில் அப்போ நடந்த கால்கள் கால்வெளி இன்னும் தேவரீருக்கு தீரலை போல் இருக்கு என்று ஆழ்வார் கேட்ட மாதிரியாக சொல்லுவார். அப்படியாக எதற்காக என்றால் இந்த பூமியை புனிதப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர் நடந்தார். ராமபிரான் சீதையை தேடக்கூடிய ஒரு எண்ணத்திலே இந்த பாரத தேசம் முழுவதும் தன்னுடைய கால் பட வேண்டும் என்பதற்காக வெயிலையும் மழையையும் முள்ளையும் கல்லையும் பாராமல் அங்கே நடந்து சென்றார்னு சொல்றார். ஆயிடை கவிகளோடும் அங்கதன் முதலினையாயோர் மேயிர வணங்கி புக்கார் வீரனின் கலியின் வேந்தை போயின கருமம் முற்றி புகுந்ததோர் பொம்மல் தன்னால் சேயிருமதியம் என்ன திகழ்தரு முகுத்தரானார் என்று அயற்புயிலர் காண்பார். பார்ப்பதற்கானா நடந்தே போயின்றிருக்காளே ஒழிய யாருக்குமே ஒரு சோர்வு என்பது இல்லையாம். எதனால் அப்படின்னு கேட்டாக்க, இந்த வானர கூட்டங்கள் எல்லாம்
ராமபிரானை பார்த்து பார்த்து மகிழ்ந்து கொண்டுகின்றன. ஆனால் ராமபிரானுக்கு உள்ளூர என்ன எண்ணம் என்றால், சீதா பிராட்டியை அங்கே விட்டுவிட்டு நாம் உண்டு இங்கே இருக்கிறோமே என்ற துக்கத்தோடு இருந்தாலும் முகமலர்ச்சி ஒரு நாளும் குறையவில்லை. ஆகையினால இந்த பக்கத்தில் பார்த்தோம்னு சொன்னாக்க ராமபிரான், அந்த பக்கத்தில் பார்க்கறச்சே லக்ஷ்மணர், இவர்கள் இருவரையும் அங்கதன் ஒரு பக்கமும் ஹனுமான் ஒரு பக்கமும் இனிமேல் இவர்களை நடக்க விடக்கூடாது என்பதாக தன்னுடைய தோள்களிலே தூக்கி கொண்டார்கள் என்று கம்பனாட்டாழ்வான் சொல்றான் அந்த இடத்துல. அதாவது பகவானுக்கு உபச்சாரம் பண்றது எந்த மாதிரி இருக்கணும்னு சொன்னாக்க, ஆச்சாரியனுக்கு உபச்சாரம் என்பது எந்த மாதிரி இருக்கணும் சீடன் செய்ய வேண்டும்னு சொன்னா, அவருடைய மனோரதத்தை நாம் புரிந்து கொண்டு காரியம் செய்ய வேண்டும் என்று சொல்றார். ஆகினால அவர் தான் செஞ்சின்றிருக்கார், நாம் இதுக்கு செய்வானே என்று அப்படி நினைக்கக்கூடாதான். இந்த காரியத்தை செய்தால் அவருடைய மனம் குளிரும் என்று சொல்லி அங்கதன் லக்ஷ்மணனை எழுந்துள்ள செய்து கொள்கிறான் தன்னுடைய தோளிலே. அனுமான் ராமபிரானை எழுந்துள்ள செய்து கொள்கிறான். அந்த மாதிரி செய்து கொண்டு சுமார் 6 நாட்கள் நடந்து செய்கிறார்கள்னு சொன்னான். நீர் இந்த பக்கத்தில் சுக்ரீவன் என்ன பண்ணுறான்னு கேட்டாக்க, நீலன்னு அவனுக்கு பக்கத்தில் ஒரு மந்திரி இருக்கான், அவனை நீ என்ன பண்ணுற, நம்முடைய வானர கூட்டங்கள்லாம் ஒழுங்காக வந்துருக்கா பாரு, ஒன்று. ரெண்டாவது, இந்த மாதிரி சேனைகள் வர்றது என்பது ராட்சச கூட்டங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சு போயிடும், இவர்கள் பின்னாடியாக வந்து ஏதாவது ஒரு வேஷத்தை காண்பித்து நம்முடைய கூட்டத்தை கலைச்சி விட்டு போட்டா என்ன பண்ணுறதுன்றதுக்காக நீலனுக்கு ஒரு ஆணை இடுறான். நீலனை நடிது நோக்கி நேமியான் பணிப்பான் நம்தம் பால் வரும் சமேனை தன்னை பகைஞர் வந்து அடரா வண்ணம் சால்புர முன்னர் சென்று சரி நெறி துருவி போதி மால் தெரு களிறு போலும் படைஞர் பின் மருங்கு சூழ என்று, நீலனே நீ நேர கொடிக்கு போ, கொடியில போறச்சே அவர்கள் ஒழுங்கா வந்துருக்காளா பாரு, நம்முடைய சேனைகளுடைய கணக்குகள் எல்லாம் உனக்கு தெரியும், இத்தனை சேனைகளும் நம்மோடு வந்துருக்கா, வேற யாராவது பகைஞர்கள் வந்து அவர்களை வழிமடுத்து செல்லு, வேற எங்கேயாவது வழியில் கூட்டுன்னு போகாமல் நீ இன்னொரு 4 பேரோடு பின்னாடி போய் அவர்களை சென்று கவனித்து வர வேண்டும் என்று இங்கே அவனுக்கு கட்டளையிட அவனும் நேராக சென்று வளைத்து வருகிறான் என்று சொன்னாருங்க. என்றுரைத்தெழுந்த வேலை மாருதி இருகை கோப்பி புன் தொழில் குரங்கு எனாது என் தோடிட புகுதி என்னா. அப்ப ராமபிரானிடம் என் தோடிடை தேவரீர் ஏறிக்கொள்ள வேண்டும். இதுல 2 அர்த்தம் சொல்றா பெரியவா. ராமபிரானுக்கு அதே மாதிரியா சைன்யங்கள் ஒழுங்கா வரதா பத்திரமா வந்துருக்காளா, இவருக்கு என்னென்ன சைன்யம் வர்றது ஒரு பக்கம், இவாளுக்கு எந்த மாதிரியான உணவு படைப்பது, இவர்களுக்கு எந்த மாதிரியாக பசியாக இங்கே மயங்கி விழுந்துடுறாள், ஏன்னா வெயிலோ ஜாஸ்தியாக இருக்குது, பகல் வேளையெல்லாம் வெயில் ராத்திரி வேளையெல்லாம் பனி, இதில் போய் நமக்காக வந்துருக்காளே என்று அவர்களை நாம் கடாட்சிக்க வேண்டுமே என்று ஹனுமான் தோள் மேலே ஏறிண்டு இவர் பார்க்கிறார். அப்ப ஹனுமானும் என் தோள் மேல் தோளிடை புகுதி என்று சொல்றான். அதே மாதிரியாக தன் தலைப்படியில் தாழ்ந்தான் அண்ணலும் சரணம் வைத்தான். அப்படி யானை மேல எப்படி ஏறுவாளோ பாகன் ஆனவன், அந்த மாதிரி ஹனுமான் தலையை குனிய கைகளில் ஏந்தி ராமபிரான் தோள்களில் ஏறினார். அதுதான் ஹனுமந்த வாகனத்தினுடைய ஒரு விசேஷமான ஒரு அர்த்தத்தை சொல்றாங்க. அந்த மாதிரி அப்படி ஒரு திரும்ப திரும்பி பார்க்கிறார், வானர கூட்டங்கள்லாம்
ராமபிரானுக்கு ஜெயின்னு சொல்றது இந்த இடத்துல. நீ இனி என் தன் தோள் மேல் ஏறுதி நிமில என்ன வாய் புதைத்து இறஞ்சி நின்ற வாலி காதலனை நோக்கி. வாலியோட காதலன் யார் அப்படின்னு கேட்டாக்க அவன் புத்திரன்தான், அங்கதன் தான். அந்த அங்கதனை அவரே மாதிரியாக வணங்கி வாலி காதலனை நோக்கி நாயகர்க்கு இளைய கோவும் நன்று என அவன் தன் தோள் மேல் பாய்தலும் நகைப்பையில் தாளை படர் நெறி பறந்ததன்றே. இங்கிருந்து பார்க்கிறான் சுமார் ஒரு 10 கிலோமீட்டர் வரையிலேயும் ரெண்டு பக்கத்திலேயும் வானரக்கூட்டங்கள் தான் அங்கே தெரிகிறது. அந்த மாதிரியாக ஒரு சேனை கிளம்பி வந்துன்றிருக்கு. ராமபிரானும் லக்ஷ்மணனும் அவர்கள் அங்கே அவர்களுக்கு அபயம் கொடுக்க கருடனில் விடையில் தோன்றும் இருவரும் கடுப்பக்காரின் அருள் தரு குமரன் தோள் மேல் அங்கதன் அலங்கல் தோள் மேல் பொருள் தரும் வீரர் போத பொங்கொழி விசும்பில் தங்கும் தெருள் தரு புலவர் வாழ்த்தி சிந்தினர் தெய்வ பொற்பூ. இத மேலிருந்த தேவர்கள்லாம் பார்த்தா பாருங்க, ஆஹா இந்த மாதிரி சேவை எப்படி கிடைக்கும்? ராமபிரானும் லக்ஷ்மணனும் அங்கதன் தோள் மேலும் அனுமான் தோள் மேலும் ஏறி நிற்க இங்கே வானர சைன்யங்கள் யுத்தத்திற்கு புறப்பட இந்த மாதிரியான ஒரு சேவை எப்பொழுதும் கிடைக்காதே என்று ஆகாசத்திலிருந்து பூமாரி பொழிந்தனர்னு சொல்றாங்க. நீ இனி என் தோள் ஏறுதி நிமில என்ன கருடனில் விடையில் தோன்றும்னு சொல்றாருங்க. கருடவாகனத்தின் மேல் எம்பெருமான் எழுந்தருளி வரும் பொழுது என்ன மாதிரியான ஒரு அழகு வருமோ அதை போன்றதான அழகோடு கூட இங்கே ராமபிரான் வந்தார். வையகம் அதனில் மாக்கள் மயங்குவர் வயவன் சேனை எய்திடின் என்பது உன்னே ராகவன் இனிதின் ஏவ பெய் களி கிழங்கு தேன் என்று இளையன பெறுதற்கொத்த செய்ய மால்வரையே ஆறா சென்றது தகைப்புல் சேனை. இதெல்லாம் ஒரு நாளாச்சு, ரெண்டு நாளாச்சு, மூன்று நாளாச்சு. அந்த தாயினும் சாலப்பரிந்து என்பதாக ராமபிரானுக்கு, சரி நாம் தான் வந்துன்றிருக்கோம், யாருக்கோ இப்படி கட்டப்பட்டுன்னு வந்துருக்கோம்னு சொல்லலாம். இவாளுக்காக இந்த வானர சேனைகள் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணும் என்று அங்குள்ள மரம் செடி கொடிகள் எல்லாவற்றையும் தன்னுடைய பார்வையால் ஒரு பார்வை பார்த்தாராம். அத்தனையும் பழங்களாகவும் காய்களாகவும் அந்த வானர சேனைகளுக்கு என்ன என்ன மாதிரியான உணவுகள் வேண்டும் என்று அவைகள் நினைக்கின்றதோ அத்தனை விதமான உணவுகளும் அங்கே சைன்யங்களுக்கு படைக்கப்பட்டன. தேன் கூட்டை எல்லாம் களைச்சுடுத்து. என்ன ஆச்சு அங்க? தேன் ஆறாக ஓட ஆரம்பிச்சுதான். அப்படி ஓடி அந்த பயணக் களைப்பு தீர நேராக எல்லாம் சேதுபந்தனக்கரை கிடைக்கிட்ட வந்தாச்சு. அப்போ கிஷ்கிந்தையிலிருந்து ராமேஸ்வரம் வரையும் வந்திருக்கா இவாள்லாம். அந்த மாதிரி இருக்கு, திருப்புல்லானி வரையிலும் வந்திருக்கா. அந்த மாதிரிய கேட்டு ஆதர கோரலும் அழிவு செய்யனும் தூதரை கோரலும் துய்தும் அன்றாம் ஏதுவில் சிறந்தன எடுத்து காட்டினான் என்று மிகப்பெரியதான ஒரு சந்தர்ப்பத்தை இங்கே நாம் சேவிக்கிறோம் என்று தேவக்கூட்டங்கள் எல்லாம் மிகப்பெரியதான புஷ்பமாரியை பொழிந்து ராமபிரானுக்கும் லக்ஷ்மணபிரானுக்கும் மிகப்பெரியதான அஞ்சலி செய்து புஷ்பமாரியை பொழிந்தனர் என்று சொல்றார்.
அந்த ராமபிரானுடைய வருகை என்பது எப்படி இருந்ததுன்னு சொன்னாக்க, இந்த சைன்யங்களோட வருகையை பார்த்தாலே ராவணாதிகள்லாம் கதி கலங்கி ஓடிப்படுவான் போல இருந்தது என்று இங்கே கம்பனாட்டாழ்வான் ஒரு பக்கம் சொன்னார். இதை போலவே வால்மீகியும் சொன்னார். இதன் மத்தியில் இவர்கள் இங்கே வந்துன்றிருக்கா வந்து சேர்ந்துருக்கா, ஸ்ரீலங்காவில் என்னாச்சு அப்படின்னு கேட்டாக்க, இனிமேல் பட்டுதான் இந்த அளவில் சுந்தரகாண்டம் முடிவுற்று யுத்த காண்டமானது ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னாருங்க. யுத்த காண்டமானது எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லுகிறதுன்னு சொன்னாக்க, இதில் பெரியவா என்ன பண்ணிட்டா, வியாக்கியானத்திலலாம் அந்த விபீஷண சரணாகதி வரணியும் வச்சுட்டா, அபயப்பிரதான சாரம் என்பதோடு அவரவர்கள் போறன்னு வச்சுட்டான். ஆனால் அதையும் தாண்டி நாம் உள்ளே பூந்து பார்த்தோம்னு சொன்னாக்க, தர்மத்தினுடைய வடிவகைகள் எல்லாம் அந்த யுத்தத்தினுடைய யுத்த தர்மங்கள் அது வேணுமல்லையோ, அந்த யுத்த தர்மங்களை எல்லாம் எந்த மாதிரியாக இவர்கள் பரிபாலித்திருக்கிறார்கள், ராமபிரான் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டால் கூட தன்னுடைய தர்மத்திலிருந்து ஒரு துளி கூட நழுவாமல் அவன் எப்படி யுத்தம் செய்தான், ராவணனை எந்த மாதிரி வதம் செய்தான் என்பதான சரித்திரங்கள்லாம் பின்னாடி தான் வர்றது. தேவம் விதாதா ரமணம் தவீரியம் பக்தாபயம் ஸ்ரீ பரமோதி தேவம் சர்வாமர பிரீத்திகரம் பிரசாந்தம் வந்தே சதா பூதபதிம் சபூதிம் விதாதாரம் மகாதேவம் பக்தானாம் அபயப்ரதம் சர்வதேவ பிரீத்திகரம் பகவத் பிரியமீஸ்வரம் என்று பிரம்மாதி தேவர்களுக்கெல்லாம் பிரீத்தியை கொடுக்கக்கூடியதான சர்க்கம் இந்த அத்தியாயம்தான், அதாவது யுத்த காண்டம்தான். அனந்த வீரியத்தை கொடுக்கக்கூடியது, பக்த அபயத்தை கொடுக்கக்கூடியது, பக்தர்களை ரட்சிப்பதற்கு எம்பெருமான் எந்த மாதிரியான சங்கல்பத்தை எடுத்துக்கொள்கிறான் என்பதை கூறக்கூடியதான சரித்திரம் இதில் தான் இருக்கு. ஸ்ரீபரம் ஆதிதேவம், நீந்தான் முழுமுதற் கடவுள் என்று இங்கே தேவேந்திரன் ஸ்துதி செய்கிறான், பிரம்மா ஸ்துதி செய்கிறான், பற்பலர் வந்து துதி செய்கிறார்கள் என்பதான காண்டம் இந்த யுத்த காண்டம்தான். சர்வ அமர பிரீத்திகரம், சமஸ்த தேவர்களுக்கும் இந்த யுத்த காண்டத்தை வாசிப்பதனால அவர்கள் புலகாங்கிதம் அடைந்து அந்த கிரகத்தையே அந்த இல்லத்தையே அவர்கள் ஆசீர்வதித்து நல்வாழ்வு பெறச் செய்வார்கள் என்பது இந்த யுத்த காண்டத்தினுடைய பலஸ்ருதியாம். பிரசாந்தம், மனதிற்கு சாந்தியை அளிக்கக்கூடியது. வந்தே சதா பூதபதிம், எப்பொழுதும் ஸ்ரீ ராமச்சந்திரனையே வணங்கி கொண்டு இருக்கலாம் என்பதான ஒரு, ஏன்னா அவர்பட்ட கஷ்டங்களாகட்டும் அவர்பட்ட சுகங்களாகட்டும் இதெல்லாம் நாம் மனதில் நினைத்து கொண்டோமே ஆகில் சாக்ஷாத் ராமபிரான் சீதா பிராட்டியாரோடு கூட இருந்து நமக்கு அருள்பாலிப்பார் என்பதான விஷயத்தை சொல்றார். காணையெங்கும் அதற்கும் முதலாக பெரியவாச்சான் பிள்ளை அருளி செய்த பாசுரப்படி ராமாயணத்தோடு உள்ளே சென்று விட்டோமே ஆகில் இதனுடைய ஒரு வைபவம் என்பது ஒரு காலம் குறையாமல் இருக்கும்னு சொன்னாங்க. காணையெங்கும் குரங்கும் முசுவும் படையா கொடியோ நிலங்கை புகழுத்து அலையார் கடற்கரை வித்திருந்து செல்வ வீடனர்க்கு நல்லவனாய் விரிநீரிலங்கை அருளி சரண்புக்கு குறைகடலை அடலாம்பல் மருகையெய்து கொல்லை விலங்கு பணி செய்ய மலையதனால் அணைகட்டி மறுகரையை ஏறி இலங்கை பொடி பொடியாகச் சிலமலி நெஞ்சரங்கள் செலவுத்து கும்பனொடு நிகும்பனும் பட இந்திரசித்தழிய கும்பகர்ணன் பட அரக்கர் ஆவிமாட அரக்கர் கூத்தகோல குழமணி தூரம் ஆட இலங்கை மன்னன் முடி ஒருபதும் தோளிருபதும் போய் உதிர சிலை வளைத்து சரமணி பொழிந்து வெண்ணி கொண்ட செருக்களத்து கடிக்கமல நான் முகனும் கண் முன்னத்தானும்
எண்மர் பதினொருவர் ஈரருவர் ஓரிருவர் மத்துமுள்ளவானவர் மலர் மழை பொழிந்து மணிமுடி பணிதர அடியினை வணங்க கோல திருமாமகளோடு செல்வ வீடனன் வானரக்கோனுடன் இலகுமணி நெடுந்தேர் ஏறி சீரணிந்த குகன்னோடு கூடி அங்கன் நெடுமதில் புடைசூழ யோத்தி எய்தி நன்னீராடி பொங்கிட ஆடை அறையில் சாத்தி திருச்செய்ய முடியும் ஆரமும் குழையும் முதலா மேதக பல்கலன் அணிந்து சூட்டுனன் மாலைகள் அணிந்து பரதனும் தம்பி சத்ருக்கரனும் இலக்கமனோடு மனு இரவும் நண்பகலும் வடிவினையில்லா சங்கு தங்கு முங்கை நங்கை மலர்குழலால் சீதையும் தானும் கோப்புடைய சீரிய சிங்காதன திறந்து ஏழுலகம் தனிக்கோல் செல்ல வாழ்வித்தருளினார் என்று யுத்த காண்டத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து பட்டாபிஷேகம் வரையிலேயும் ஆழ்வார் பாசுரங்களிலிருந்து ஒவ்வொரு சரடாக எடுத்து அதையெல்லாம் ஒவ்வொரு முத்துக்களாக எடுத்து அந்த சரட்டிலே கொத்தி நமக்காக பெரியவாச்சான் பிள்ளை இந்த பாசுரப்படி இராமாயணத்தை அருளி செய்திருக்கிறார். இதை நாம் வாசித்து விட்டாலே யுத்தகாண்டம் வாசித்த புண்ணிய பலனை பெறலாம். 4000 திவ்ய பிரபந்த பாசுரத்தையும் ராமபிரானோடு சேர்ந்து அனுபவித்ததான ஒரு புண்ணிய பலனை பெறலாம் என்பது பெரியோர்கள் வாக்கு. இதை அப்படியே கம்பனாட்டாழ்வான் என்ன பண்ணினான்னு கேட்டாக்க, ஒன்றே என்னின் ஒன்றே ஆம் பெற என்றுரைக்கின் பலவே ஆம் என்றே என்னின் அன்றே ஆம் ஆமே என்று உரைக்கின் ஆமே ஆம் இன்றே என்னின் இன்றேயாம் உளது என்றுரைக்கின் உளதேயாம் நன்றே நம்பி குடி வாழ்க்கை நமக்கு இங்கு என்னோ பிழைப்பு அம்மா. நல்லதையே நினைக்க தோணக்கூடியதான காண்டம் இந்த காண்டம். எப்பொழுதும் நம்முடைய வல்வினைகளை எல்லாம் நீக்கக்கூடிய காண்டம் யுத்த காண்டம். இப்படி இந்த யுத்த காண்டத்தினுடைய ஒவ்வொரு அங்கத்தின் பாசுரங்களையும் நாம் அனுதினமும் அனுபவித்தோமே ஆகில் இதைவிட நமக்கு என்ன பிழைப்பு இருக்கப் போகிறது என்று கம்பனாட்டாழ்வான் இந்த இராமாயணத்தினுடைய யுத்த காண்டத்தினுடைய வைபவங்களை எல்லாம் இவ்வளவு அழகாக ஒரே பாசுரத்தில் சார சங்கிரகமாக நமக்கு உரைக்கிறான்னு சொன்னான். அதனால்தான் இதற்கு லங்கா காண்டம்னு பேர் இருக்கும்னு சொல்லுவா. இதனுடைய ரிஷி சந்தஸ்ஸுகள் எல்லாம் கூட பெரியவாள் எழுதி வச்சிருக்கா. அந்த மாதிரி இருக்கிறச்சே இதைத்தான் இங்கே ராம தியானமாக எடுத்துக்கொண்டு விதாதாரம் மகாதேவம் பக்தானாம் அபயப்பிரதம் சர்வதேவ பிரீத்திகரம் பகவத் பிரீத்தி வர்தனம் என்று இந்த யுத்த காண்டத்தை வாசிப்பதனால இது என்னமோ சொல்லிவிடுறா சில பேர், ஆற்றுல வாசிக்க கூடாது, யுத்தம் வந்து எப்பவும் சண்டை நடக்க என்னமோ மீதி எல்லா நாளும் ஒத்துமையாக இருக்கிற மாதிரியும் இந்த யுத்த காண்டம் வாசிக்கிறதுனால தான் இவாளுக்குள்ள சண்டை வரப்போகிற மாதிரியும் அதிலேயும் ராமபிரானும் அனுமானும் சண்டை போட்டு இதெல்லாம் ஒவ்வொரு கதையாக கட்டி விட்டுவா. ராமபிரானுக்கும் அனுமானுக்கும் ஒரு நாள் சண்டை வந்ததா சரித்திரமே இல்லை. இதை ஒரு கண்டையை கட்டி விட்டு இப்படியாக வந்து சேர்ந்துடும். இதெல்லாம் எப்படி ஏதாவது படிப்பதற்கு எந்த மாதிரியான தடங்கல்கள் வர வேண்டுமோ அத்தனையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவா. மீதி எல்லா நாளும் இல்லைன்னு சரி வேறு எங்கே வாசிக்கணும்னு சொல்கிறாளோ, ஓ ஆற்றுல வாசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிடுறா. சரிம்மா நான் வாசிக்கலை, எங்கே வாசிக்கலாம் அப்படின்னாக்க கோவிலில் போய் வாசிங்கோ அப்படி. இங்கேருந்து கோவிலுக்கு போவானாயவோ ஒரு நாளும் போக மாட்டான். சரி ரைட்டு எவ்வளவோ முடிஞ்சது வச்சுங்கோ. அப்போது இந்த யுத்த காண்டத்தில் சார சங்கிரகமான ஸ்லோகங்கள் பல இருக்குது. அந்த மாதிரியான சார சங்கிரகமான ஸ்லோகங்களை எடுத்து நம்முடைய பெரியவர்கள் தொகுத்திருக்கிறார்கள். அதிலும் இந்த அபயப்பிரதான சாரம்னு இருக்கு பாருங்கோ, இந்த விபீஷண சரணாகதி கட்டம் அதையாவது வாசிக்கலாம். அதுவும் முடியலேனா அந்த ஸ்ரீராமனுடைய அபயப்பிரதம் கொடுப்பதற்கான
சகிருதேவ பிரபன்னாய என்பதான ஸ்லோகத்தை, சரம ஸ்லோகத்தை வாசிக்கலாம். சரி, அதுவும் முடியல. இதுல ஆதித்ய ஹிருதயம் என்பதான ஒரு ஸ்லோகம் இருக்கு, அதையாவது வாசிக்கலாம். உடனே இதை வந்து ஒரு சில பேர் வந்து ராமாயணத்துக்குள்ள புதுசா வந்து சேத்தா இதெல்லாம் கணக்கில் வராது அப்படின்ட்டு அதை பேர் ஒதுக்கிடுவா. ரைட்டு, ஒதுக்குறாளோ இல்லையோ தெரியல. அந்த ஆதித்ய ஹிருதயம் ஸ்தோத்திரத்தையாவது வாசிக்கலாம். அதுவும் முடியல அப்படின்னு சொன்னாக்க சீதா பிராட்டியாருடைய சரமஸ்லோகம் உத்தமமான விஷயம், அதையாவது வாசிக்கலாம். அதையும் விட்டு விட்டு இந்த ராமாயணம் பூர்த்தியாக வாசித்ததான ஒரு புண்ணிய பலனை நாம் பெற வேண்டுமே ஆகில் ஸ்ரீராமாயண பட்டாபிஷேக கட்டம்னு இருக்கு. அந்த பட்டாபிஷேக கட்டத்தை யார் ஒருவர் அனுதினமும் வாசிக்கிறார்களோ அந்த இல்லத்திலே சீதாராமன் குடும்பத்தோடு கூட, அதுதான் மிகப்பெரிய விஷயம், அவளுடைய குடும்பம் அங்கே தசரதனை தவிர மீதி அத்தனை பேரும் அங்கே இருக்கா, அவருடைய ஆச்சாரியர்கள் வசிட்டோ வாமதேவாதிகள் போன்றவர்கள் இருக்கா, இந்த ராமன் சீதா பிராட்டியாருக்கு எவ்வளவு பேர் எத்தனை விதமான இங்கே ஒத்தாசைகள் செய்தார்களோ, அவருக்கு சங்கடங்கள் வரும்பொழுது எல்லாவற்றையும் விளக்கினார்களோ, அத்தனை பேரும் அந்த பட்டாபிஷேக கட்டத்திற்கு வந்துவிடுகிறார்கள். அந்த பட்டாபிஷேக கட்டத்தையாவது வாசிக்கலாம். இப்படி அதிலும் முடியலேன்னு சொன்னாக்க அந்த பட்டாபிஷேகத்திற்குன்னு ஒரு அஞ்சு ஸ்லோகம் இருக்கு, அதையாவது அனுதினமும் வாசிக்கலாம். இல்லையா, பலம் விஷ்ணு பிரவர்த்ததாம் என்பதான ஸ்லோகம் இருக்கு, அதையாவது வாசித்தர்களே ஆகில் உங்களது குடும்பம் நல்ல விதமாக எப்பொழுதும் நன் மக்களோடு கூட இருப்பார்கள் என்று இங்க யுத்தகாண்டத்தின் வைபவங்களை எல்லாம் ஆரம்பிக்கிறார். மேன்மேலும் என்ன சொல்கிறார் என்பதாக நாம் பார்க்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ப்ரசீத ப்ரசீத ப்ரியம் வெங்கடேஷ ப்ரயச்ச ப்ரயச்ச.